இன்னைக்கு முட்டை போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை அவிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக. அப்புறம் என்கிட்ட வந்து பஜ்ஜி மாவு இல்லை, அதனால் கடலை மாவு போட்டு கொஞ்சம் காரத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் டிப் பண்ணி அதில் எண்ணெயில் போடலாம். கொஞ்சம் திருப்பி போட்டோம்னா வெந்துருச்சு, ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் வேக விட்டு லைட்டாக இப்போ பொன் நிறமாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்ததும் எடுக்கணும். இப்போ பாருங்கள் முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு.